இப்போ அண்ணாவனிசிட்டி ஆன்லைன் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு யாருக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு, எப்படி ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கா என்னன்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். டெலகிராமில் ஜாயின் ஆகலாம், இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சா தான் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வராது. வாங்க வீடியோக்குள்ள போனோம். ஆன்லைன் எக்ஸாம் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா WHC G10 WHC 6 இந்த ரெண்டு கோடுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த பேப்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அரியர் பேப்பருக்கு இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அதுவும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் வந்திருக்கு, பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. எந்த பயமும் இல்லாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். WHC 1 பார்த்தீங்கன்னா இந்த அரியர் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. டெலகிராமில் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க.